உட்கட்சி மோதலில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார். கட்சி அவர்கிட்ட தான் போகும். ஆனால் அவரால் அதிமுகவை பழைய பலத்துக்கு கொண்டு போக முடியுமா? இதுதான் மிகப்பெரிய சவால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விடயம் முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு தனி கட்சியோ இல்லை மற்றதை பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா, பாஜக தான் வந்துட்டு நம்மளை கைவிட்டுடுச்சு அப்படின்னு ஓபிஎஸ் ஃபேக்ஷன் பேசுகிறாங்க. உங்களுடைய கட்சி இன்னொரு கட்சியை நம்பியா அதனுடைய பலத்தை நீங்கள் நிர்ணயிப்பீங்க? நாளைக்கு வெறுமனே ஒரு போட்டோ அளவுலதா ஜெயலலிதா இருப்பாங்களா, இல்ல அதுக்கும் இல்லாம முழுக்க முழுக்க எடப்பாடியோட கட்சியா மாறிடுமோ? யார் காலில் விழுந்து அவர் முதல்வராக வந்தாரோ அவரையும் தூக்கி போட்டாங்கல்ல, அதுக்கு துணை போனாரா என்ன? ஓபிஎஸ் ஓபிஎஸ் தவறு பண்ண இடம் தான். அண்ணாமலையோ இல்ல பாஜகவோ எந்த ஒரு வாழ்த்து செய்தியும் சொல்லல, அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கல. திருமாவளவன் வந்து எடப்பாடி ஒரு ஆளுமை துணனா இருந்து நீங்க சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்து செய்தி எல்லாம் சொல்றாரு. இதுல திருமாவளவன் வந்துட்டு சொல்லக்கூடிய வாழ்த்து அப்படின்றது வந்துட்டு அதிசயமா இருக்குது. பாஜக இல்லாத வெற்றி பெற வேணுன்றது வந்துட்டு அப்போ ஒரு அடிப்படையா வச்சிருக்கிறார் எடப்பாடின்றது தெரியுதா இல்லையா? மோடி படம் காணும், பாஜக கொடியை காணும், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தான் எல்லாம், நான் தான் அதிமுக இப்படி வந்துட்டார் அவர். அப்போ இதில் வந்துட்டு பாஜக என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு செக் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தங்களை ஓவர்டேக் பண்ணிடுவான்ற ஒரு அச்சம் தான். மக்களுக்கு ஜனநாயகம் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி பணம் கிடைச்சா போதுங்கிற ஒரு இடத்துக்கு அரசியல் கட்சிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தேர்தலில் ஒரு நம்பிக்கைட்டதாக இருந்தால் மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா? இந்த மக்கள் எப்போ ஜனநாயகத்தை பற்றி யோசிச்சிருக்காங்களா? ஒரு பக்கம் 30% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, இன்னொரு 20-30% பேர் வந்துட்டு அன்றாடம் கட்சியாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் பேசுமா ஜனநாயகம் பேசுமா? தமிழ்மொழி நேயர்களுக்கு வணக்கம். என்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் வழங்கிய அதிமுக வழக்கில் தீர்ப்பு, இது வந்து எடப்பாடிக்கு பின்னடைவு அப்படின்னு ஒரு சாரா சொல்கிறாங்க, ஓபிஎஸ்க்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்கிறாங்க. தீர்ப்புடைய சாராம்சம் என்னதான் சொல்லியிருக்கு சார்? யாருக்கு பின்னடைவு, என்ன சொல்லப்பட்டிருக்குது முழுமையாக? இல்லை, நிச்சயமாக அந்த தீர்ப்பு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலத்தை தான் சேர்த்திருக்கிறது. அதாவது அவங்க நடத்திய அவரை இடைக்கால பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழு செல்லத்தக்கதே, அஇஅதிமுகவினுடைய சட்ட விதிகளின்றி செல்லத்தக்கதே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி அவருக்கு. ரெண்டாவது விஷயம், அதில் நிறைவேற்றப்பட்ட மற்ற தீர்மானங்கள் தொடர்பாக நாங்கள் எதையும் தீர்ப்பும் அளிக்கலை. ஏன்னா அது தொடர்பான ஒரு வழக்காக இதை வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் போடலை. அவர் கூட்டப்பட்டது சரியாக தவறான்றது மட்டும் தான் வச்சார், நாங்கள் அதில் பதில் சொல்லிட்டோம். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கீழ்கோர்ட்டில் இருக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, அவங்க அதை பற்றி முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த நீதிக்கான இடத்தையும் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கே விட்டுவிட தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டுட்டாங்க. ஆக என்ன அப்படிங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் என்ன சொல்ல போகுது? எப்போ பொதுக்குழு வந்துட்டு சரின்னு ஆகிப்போச்சோ, கூட்டியது சரின்னு ஆகிப்போச்சோ, அதுதான் உச்சபட்ச கட்சியினுடைய அமைப்பு என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டனவோ, அதுக்கப்புறம் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்கள் மட்டும் எப்படி சொல்லத்தக்கதா இல்லையான்ற கேள்வி வராது. எனவே அங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக அது வந்துட்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இது முடிஞ்சு போச்சு. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, உட்கட்சியில் ஒரு தலைமைக்கான ஒரு போட்டியில் இபிஎஸ் ஓ பன்னீர்செல்வத்தை விட கடுமையாக பின்னுக்கு தள்ளிவிட்டு மேலே போயிட்டார். இதுக்கு மேலே அந்த கட்சியினுடைய உள்ளே வந்து இவரால் எதையும் செய்ய முடியாது. ஸோ அந்த உட்கட்சி மோதலில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார். கட்சி அவர்கிட்ட தான் போகும். ஆனால் கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும். அவர் தான் வந்துட்டு இடைக்கால பொதுச் செயலாளர்னு ஆகிப்போச்சு. அடுத்த 4 மாதத்தில் அவர் மறுபடியும் பொதுக்குழுவை கூட்டணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகணும். அதுக்கு வந்துட்டு தொண்டர்கள்லாம் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட வேணும். அது முடிஞ்சிட்டதுக்கு பிற்பாடு அவரால் அதிமுகவை பழைய பலத்துக்கு கொண்டு போக முடியுமா? இதுதான் மிகப்பெரிய சவால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெருசாக ஒன்றில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். அவர் நல்லா இந்த மாதிரி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கக்கூடிய சவால் வந்துட்டு, உட்கட்சி மோதலில் ஜெயித்த அவரால் அஇஅதிமுகவை ஒரு வலிமையான கட்சியாக, ஜெயலலிதா இருந்தபோது இருந்த அதே மாதிரி வலிமையான ஒரு கட்சியாக மாற்ற முடியுமா, கொண்டு வர முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு அவர் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது தவறு அப்படின்னு வந்து நாங்கள் திருப்பி நீதிமன்றம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் நான், என்னை நீக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க. கட்சியோட பைலா படி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டு
ஒருவேளை அந்த தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஓபிஎஸ் திருப்பி கட்சிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தாலும் வரால திருப்பி அந்த பழைய அதிகாரத்தை பெற முடியும். அடிப்படையில் ஒரு விடயத்தை வந்து நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் வரை தெளிவுபடுத்திச்சு. கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரமிக்க அமைப்பு பொதுக்குழுன்னு ஒரு, அந்த பொதுக்குழு எடுக்கக்கூடிய முடிவு ஏற்கப்பட வேண்டும் அதையும் சொல்லிடுச்சு. அதே பொதுக்குழு தானே இவங்களை வந்துட்டு பொதுக்குழுனுடைய முடிவு இப்படி தானே இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனாங்க. அப்போ இப்போ மட்டும் அது மாறுமான்னு மாறாது. எனவே அந்த இடத்துலேருந்து பார்க்குங்கால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விடயம் முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு தனி கட்சியில் மற்றதை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே அவர்கிட்ட வந்துருச்சு. இதற்கு மேலே அவர் தான் எல்லாத்தையும் கையாளணும், கட்சியை பலப்படுத்தணும், கட்சியை வெற்றி பதவி இட்டு செல்லணும். அதான் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். மூன்று முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தவர் 2017 தர்மயுத்தம் நடத்தி கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு திருப்பி மீண்டும் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கட்சிக்குள்ளேயும் ஆட்சியில் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் வாங்கிட்டு இவ்வளோ நாள் வந்து கட்சிக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கப்படுற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னா இதில் வந்து எந்த இடத்துல ஓபிஎஸ் கோட்டை விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது சார்? வெறும் சட்ட போராட்டத்தை மட்டுமே அவர் நம்பியிருந்தார். கட்சியினுடைய பலத்தை அவர் கையாளவில்லை. கட்சியினுடைய தொண்டர்களை வைத்துக்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலை. தன்னுடைய அதே மாதிரி இவர் ரொம்ப நம்பியிருந்தது யாருன்னா பாஜகவை நம்பி ஒரு அரசியலை முன்னெடுத்தார். பாஜக கைவிட்ட உடனே எல்லாமே போயிடுது. பாஜக எல்லாத்தையும் மாற்றுறோம், பாஜக தன்னை வச்சுக்கிட்டு ரெட்டை இலையை வந்துட்டு முடக்கிடும், இப்படி எல்லாம் அவங்க கணக்கு போட்டாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கலை. எனவே இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா பாஜக தான் வந்துட்டு நம்மளை கைவிட்டுடுச்சு அப்படின்னு ஓபிஎஸ் ஃபேக்ஷன் பேசுகிறாங்க, பேசுகிறத நாங்கள் கேள்விப்பட்டுறோம். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய கட்சி இன்னொரு கட்சியை நம்பியா அதனுடைய பலத்தை நீங்கள் நிர்ணயிப்பீங்க, காப்பாற்றிக்குவீங்க? நீங்களே பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கட்சியை சார்ந்து நிற்கிறீங்கன்னா அப்படி எடப்பாடி நிற்கலையே. எடப்பாடியும் பிஜேபியை சார்ந்து பிஜேபியை எதிர்பார்த்து தான் இருக்கார் அவர், தேர்தல்னாலும் சின்னர்னாலும். ஆனாலும் கட்சியை விட்டு கொடுக்காத அவர் செய்கிறார், குறைஞ்சபட்சம் அதை வந்துட்டு ஒரு பேரத்துக்கான அடிப்படையாக வைக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் எல்லாத்துக்குமே மோடியை முன்னிறுத்துறீங்க. பிஜேபி கேண்டிடேட் போட்டால் நான் கேண்டிடேட் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு கட்சி? அப்போது கட்சியை நம்பியோ கட்சிக்காரனை நம்பியோ கட்சியினுடைய நிர்வாக அமைப்பை நம்பியோ எதையுமே செய்யாத ஓபிஎஸ் தோற்றிருக்கிறார். அது இயல்பாக நடக்கக்கூடியதாக தோற்றுட்டார். 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய தோழியாக இருந்து கட்சிக்குள்ளே அனைத்து முடிவுகளையும் எடுத்த சசிகலா இன்றைய கட்சிக்குள்ளே இல்லை. ஜெயலலிதாவால் எம்பி ஆக்கப்பட்டு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட தினகரன் இல்லை. ஜெயலலிதாவால் முதல்வர் வேட்பாளராக முதல்வராக நிறுத்தப்பட்ட ஓபிஎஸ் அப்படி இல்லை. அப்படிங்கும் போது இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமான ஆட்கள் இல்லை, அவங்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் கட்சியை விட்டு நிற்கிய எடப்பாடி நாளைக்கு ஜெயலலிதாவுக்கான அங்கீகாரம் கட்சிக்குள்ளே இருக்கும்னு அப்படின்னு நம்ப முடியுமா? ஏன்னா இது வந்து எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு ஒரு ஃபோட்டோவில் மட்டும் வச்சுட்டு தான் ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க. நாளைக்கு வெறுமனே ஒரு ஃபோட்டோ அளவில்தான் ஜெயலலிதா இருப்பாங்களா, இல்லை அதுக்கும் இல்லாமல் முழுக்க முழுக்க இது எடப்பாடியோட கட்சியாக மாறிடுமோ? அதுதான் அரசியல். அவங்களை பொறுத்த வரைக்கும் யார் காலில் விழுந்தவர் முதல்வராக வந்தாரோ அவரையும் தூக்கி போட்டாங்கல்ல, அதுக்கு துணை போனாரா என்ன ஓபிஎஸ். ஓபிஎஸ் தவறு பண்ண இடம் தான். எப்பொழுதுமே இந்த ஏணி வந்து ஏணி எட்டி உதைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அரசியலில், அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த எட்டி உதச்சி தான் அப்படி எல்லாருமே பதவியை பெற்று தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அது. இப்போது இவங்களால் அவங்களோட இணையவும் முடியாது, இணைச்சிக்கவும் முடியாது, கூட்டணியும் போட முடியாது. போட்டால் அவங்க டாமினேட் பண்ணுவாங்களோன்ற அச்சம் இவங்களுக்கு இருக்கவே இருக்கும். அப்படிப்பட்ட சூழல் என்னென்னா டிடிவி தினகரனையோ இல்லை சசிகலாவையோ இவர் இணைச்சிக்க போகிறது இல்லை, எந்த காலகட்டத்திலையும் இணைச்சிக்க போகிறதில்லை. இவர் தனிச்சு தான் நிற்க போகிறாரு. அப்போ ஆப்ஷன் எப்படி போயிடும் அப்படின்னம்னா சசிகலா தினகரன். சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கேயும் பார்க்க முடியுது. அவங்க வந்து அதிமுகவுக்காக கிளைம் பண்ணுறாங்க, ஆனால் அமமுகவுடைய தலைவர், அதனால் அவங்களுடைய போராட்டம் தனி என்னுடைய போராட்டம் தனிங்கிற மாதிரி தான் பல இடங்களில் டிடிவியை பதிவு பண்ணுறாரு. அவர் பொறுத்த வரைக்கும் தன்னை பொறுத்தவரைக்கும் தன்னை துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அதிமுகவினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருந்தவங்க தான் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும். அவர் இவங்களுக்காக விட்டு தர மாட்டார், மாட்டவே மாட்டார். அவர் தனது ஒரு தனிக்கட்சி நடத்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் செய்தார், ரெண்டு தேர்தலை சந்திச்சாச்சு. இதுக்கு மேலே அவர் விட்டு தர மாட்டார், அது அவர் சொல்கிறாரு. ஆனால் கூட்டணி உண்டு, இவங்களோட இணைய மாட்டோம், ஆனால் கூட்டணி உண்டு, இப்படி தான் அவங்க வர்றாங்க. எனவே பழைய அதிமுக கட்சிகள் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ஒன்றா வரணும் அப்படி சொல்லிட்டு இவங்க தான் சொல்கிறாங்களே கூடி அதை எடப்பாடி சொல்லலை. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடியினுடைய என்ன கூர்மையான ஆயுதம் என்ன, அதிமுகவுக்குனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக அல்லாத கட்சிகளோடு அவர் கூட்டணி வைக்க தயாராகிட்டார். அது பாமகவோ பாஜகவோ புதிய தமிழகமோ இல்லை மற்ற கட்சிகளோ கட்டாயம் உங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டார்.
அவங்கள விடுவார். ஏன்னா அவங்களுடைய அழிவில் தான் இவருடைய கட்சியினுடைய பலம் இவருடைய பலம் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, தன்னை ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி கொள்வதற்கான முயற்சியில் இவங்களையெல்லாம் அழிக்கிறது தான் சரியானது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போது இதுதான் வந்துட்டு அரசியல். இந்த அரசியலில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் கட்டாயம் சசிகலா நடராஜனையோ இல்லை டிடிவி தினகரனையோ கிட்ட கொண்டு வரவே மாட்டார். இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா பாஜகவுக்கு வந்துட்டு என்னென்னா, தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக ஒரு வெற்றி கூட்டணிக்கு பலமாக இருக்கணும். அதிமுகனோட வாக்கு வங்கி தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஆனால் அப்படி அந்த அளவுக்கு வாக்கு வங்கி பலமான வாக்கு வங்கி அவர் வச்சிருக்கிறாரா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அது இனி ஒரு காலங்களில் நிரூபிக்கப்படும். அதில் நீங்கள் ஈரோடு கிழக்கை பற்றியும் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இருந்தும் நம்ம பார்க்கலாம் எப்படி வராங்க என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் கிட்ட கட்சி போயிடுச்சு. இபிஎஸ் கிட்ட கட்சி போயிடுச்சு. ஓபிஎஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனித்து விடப்பட்டார். சசிகலா என்னென்னு செய்யலாம் அப்படி தனியாக இருக்காங்க. அமமுகவோடு அவர் நிற்கிறார். இவ்வளோதான். தேர்தல் களத்தில் வந்து தென்பகுதியில் வாக்குகள் பெறுறது அப்படிங்கிறது வந்து எடப்பாடிக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2021 ஓபிஎஸ் கூட இணைந்திருக்கும் போது தென் தமிழ்நாட்டில் வந்து சொற்பமான எம்எல்ஏக்கள் தான் பெற முடிஞ்சு. 60 எம்எல்ஏக்கள் கிட்ட வந்து அவர் சார்ந்த குங்குப்பகுதியில் தான் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கும்போது கட்சியை நாளைக்கு முழுமையாக கைப்பற்றிய பிறகு முழுமையான ஒரு தமிழ்நாட்டுக்கான கட்சியாக அதிமுக இருக்குமா அல்லது கொங்கு பகுதிக்கான ஒரு கட்சியாக சுருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தீர்ப்பு இவர் எடப்பாடி வந்துட்டு ஒரு தனிப்பெரும் தலைவராக ஆன நிலை, அவருடைய கட்சி முழுமையாக போய்விட்ட நிலை, முழுமையாக இல்லை என்ற அளவுக்கு அது போய்விட்ட நிலை, இப்படியான ஒரு சூழலில் மக்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு செல்வாக்கு தான் தீர்மானிக்கும். கட்சியில் வந்துட்டு செல்வாக்கை வந்துட்டு காசு கொடுத்து நிர்ணயிச்சுக்கலாம். ஆனால் ஒரு பொது தேர்தலில் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அப்போ அது பொது தேர்தலில் அது எப்படி வரும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம அதுதான் சொன்னோம், இவர் அதிமுகக்குள்ளே ஒரு தனிப்பெரும் தலைவராக வந்துடலாம். ஆனால் அதிமுக படை எப்படி பலம் வாய்ந்த சக்தியாக வருமா, அதை அதை பண்ண முடியுமா யூபிஎஸ்ஸால் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ பாஜக வந்து ஓபிஎஸ் பக்கம் இருந்துச்சு அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. இன்றைக்கு வந்து ஓபிஎஸ்ஸை கைவிட்டுட்டாங்க, யூபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. குறிப்பாக வந்து அண்ணாமலை பேசும்போது வந்து இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின் தான் வந்து யூபிஎஸ்ஸை பல இடங்களில் கோட் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி இருந்த அண்ணாமலையோ இல்லை பாஜகவோ எந்த ஒரு வாழ்த்து செய்தியும் சொல்லலை. அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கலை, யூபிஎஸ் வெற்றி பெற்றதுக்கு எதுவும் சொல்லலை. மாறாக வந்து திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவன் வந்து எடப்பாடி ஒரு ஆளுமை துணனாக இருந்து நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்து செய்தியெல்லாம் சொல்கிறாரு. இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து அலையன்ஸ் ஃபார்மேஷனில் 2026 இல்லை 24 ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை என்னது, பலம் வாய்ந்த அதிமுக. அவங்களுக்கு ஒரு 10 தேவைன்னா கூட ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிறதுக்கு அதிமுக இல்லாத முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒருத்தர் வாழ்த்து தெரிவித்து இன்னொருத்தர் நம்ம நட்டாற்றில் விட்டுட முடியாது. அதனால் எல்லாருடைய நட்பையும் அவங்க வந்துட்டு வேண்டி கூட வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. எனவே அவங்க கொடுக்கல நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இதில் திருமாவளவன் வந்துட்டு சொல்லக்கூடிய வாழ்த்து அப்படின்றது வந்துட்டு அதிசயமாக இருக்குது. எப்படிப்பட்ட வழிமுறைகளெல்லாம் கையாண்டு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆன ஒரு நிலைக்கு வந்தாருன்றது தெரியும். அது உண்மையான அதிமுகாரை அவனை ஏற்றுக்க மாட்டான். ஒரு கட்சினா கட்சியினுடைய கட்டுக்கோப்பை காப்பாற்றாத யாருமே, அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தான கட்சியை சாதிச்சாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அதான் சொல்ல வரேன், இவங்க தொண்டர்கள் மத்தியில் அல்லது அவருடைய ஆதரவு வாக்கு வங்கிகள்கிட்ட என்ன விதமான மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள், ஏற்படுத்த போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இவங்களுடைய எதிர்காலமே. இதில் பிஜேபி ஒன்றும் ஒரு பெருசாக செய்ய போகிறதில்லை. பிஜேபி செய்ய போகிறதுல என்ன இரட்டைகளை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யலாம். மற்றபடி இந்த கட்சியினுடைய நிலைத்தன்மைக்கு வெற்றிக்கு பிஜேபியால் உதவ முடியாது. இல்லை கூட்டணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படி ஒருத்தருந்து பார்ப்போம். அரசியலில் வந்துட்டு அவ்வளோ அவசரப்பட்டு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் வாக்கு கணக்கு மட்டும் இல்லை, அது இன்னும் பல்வேறு கட்ட கணக்கில் போய் இவங்களாம் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா அதை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்குது. பாஜக நம்மளுக்கு ஒரு பலமாக இல்லையா அப்படின்ற விடயத்துலேயே வந்துட்டு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குல்ல. இப்போ நடந்த ஈரோடு தேர்தலே வந்துட்டு பாஜக எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, பாஜக இல்லாத வெற்றி பெற வேணுன்றது வந்துட்டு அப்போது ஒரு அடிப்படையாக வச்சுருக்கிறார் எடப்பாடின்றது தெரியுதா இல்லையா? மோடி படம் காணும், பாஜக கொடியை காணும், ஒரே ஒரு இடத்துல பாஜக வந்துட்டு கொடியாடு திறந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வரலை, மதிக்கப்படலை. ஏன் இவங்களை வச்சா நம்மளுக்கு வரக்கூடிய வாக்கு வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இதை வந்துட்டு பாஜக எப்படி எடுத்துக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஜகவுக்கு தேவை தங்களுக்கான ஒரு அடிமை கட்சி, அப்படி தான் அவங்க இவ்வளோதும் பண்ணியிருக்காங்க. அப்படி அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் கட்சி எல்லாத்து தாழி தோத்துறதுக்கு பிற்பாடு ஒரு நேர்த்தியான ஒரு துணிச்சல் மிக்க தலைவராக இவர் எமர்ஜி ஆகிறார். பாஜக சொல்லி நான் இல்லை அப்படின்றது தான்
எடப்பாடி பழனிசாமி நிரூபித்த ஒரு விஷயம். இதெல்லாம் நான் முடிவு எடுக்கிற முடிவு தான். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தான் எல்லாம், அது நான் தான் அதிமுக இப்படி வந்துட்டார் அவர். அப்போ இதில் வந்துட்டு பாஜக என்ன செய்ய முடியும்? அதனால் கூட்டணி தொடர்பான விடயங்கள் வந்துட்டு இறுதி வரை நம்ம வந்துட்டு ஓப்பனாக தான் வச்சுக்கோ, ஓப்பனாக தான் இருக்குது, பார்க்கணும், பொறுத்தர் தான் பார்க்கணும். அடுத்தபடியாக அதிகமாக பரபரப்பாக பேசப்படுற விஷயம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பரவலாக வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி அப்படின்னாலும் இந்த தேர்தலை இரண்டு கட்சிகளும் கையாண்ட விதம் வந்து ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்குரிய அரசியல் என்னென்னா இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. வெற்றி பெறணும், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அதில் தாங்கள் வெற்றி பெற்று தீர வேண்டதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடாதுன்றதுக்காகவே எல்லாத்தையும் இறைக்கிறாங்க. அதிகார துஷ்பிரயோகம், பணப்பிரயோகம், பரிசு பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையும் இறைக்கிறாங்க. அப்படி இறைச்சிட்டு அவங்க வெற்றி பெற்று எங்களுக்கு மகத்தான ஆதரவு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அது தான் இப்பொழுது நடக்க போகுது. இதில் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு செக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சி தங்களை ஓவர்டேக் பண்ணிவிடுவான்ற ஒரு அச்சம் தான். ஏன்னா அவங்களும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல நாம் தமிழர் எவ்வளோ வாக்கு வாங்குது அப்படின்ற ஒரு இடம், இவர் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காரு, அது கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. எனவே இதுதான் மாறுமே தவிர, இதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்குமே தவிர, அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பிரச்சாரத்தில் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிட்டு வாக்கு சேகரிக்கும் போது சில விஷயங்கள் நினச்சி என்னென்னா வந்து அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிற விஷயத்தை பற்றி பிரச்சாரத்தின் போது பேசுகிறார். இது வந்து தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பெருசாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத தாண்டி முதலமைச்சர் பேசும்போது இதை கவனத்தில் வச்சுருந்துருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதி. ஆக்சுவலாக எந்த விதமான திட்டங்களையும் வந்துட்டு தேர்தல் அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு அறிவிக்கக்கூடாது. ஆனால் பட்ஜெட்டில் இது பற்றியான அறிவிப்பு வெளியில் வரும்னு சொல்கிறாரு. அவருக்கான ரீசனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா, இதை கடந்த தேர்தலே அவங்க அறிவிச்சிட்டது தான். இந்த 1000 ரூபாய் திட்டம் வந்துட்டு ஏற்கனவே கடந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் அறிவிச்சிட்ட ஒன்று தான், புதுசாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அது மக்கள் மனதில் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு இது விதிமீறலாக என்ன அப்படின்றது தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும் நிச்சயமாக. ஏன்னா அறிவை புதுசாக ஒரு அறிவிப்பு அப்படின்னு இது கிடையாது. புதுசாக ஒரு அறிவிப்பு இருந்ததுன்னா நிச்சயம் வந்துட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு எதிரானது. ஆனால் இவருக்கு ஏற்கனவே அறிவித்த ஒரு திட்டம் இது அவங்களுடைய பேப்பரில் இருக்குது. அதனால் அதை வந்துட்டு நான் நடைமுறைப்படுத்துறதுக்கான நான் தேதியை தான் சொன்னேன்னா அவங்க திமுக சார்பாக அவங்க வாதிடலாம். அதையெல்லாம் வச்சு தான் அவர் அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வழக்கமாக வந்து தேர்தல் நடைபெறும் போது வந்து பணப்பட்டுவாடாக்கள் வந்து தமிழ்நாட்டில் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து சில ஆயிரங்கள், சில லட்சங்கள், ஒரு சில சமயங்களில் கோடிகள் பிடிபடுறதை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்தோ எதிர்கட்சிக்கிட்ட இருந்தோ இருதரப்பும் மாறி மாறி பணம் கொடுத்தா புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்ட இருந்தும் பணமோ பரிசு பொருளோ பிடிபட்டதா தேர்தல் ஆணைய தரப்புலேருந்து எந்த ஒரு விஷயமும் வரல. அதை பரவலாக அவங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் திடீர்னு ஒரு வாங்க ஒரு மண்டபத்துக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு மண்டபத்தில் சோறு த்ரோட் த டே அவங்கள என்டர்டெயின் பண்ணி சாப்பாடு போட்டு இல்லை பிரியாணி போட்டு கறி குழம்பு ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் போகும்போது ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி பரிசு பொருளை கொடுத்து அனுப்புறது, இப்படி வந்துட்டு தொடர்ந்து குளிப்பாட்டிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி 2 நாள் தான் வந்துட்டு காசு கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு இயல்பு. அதெல்லாம் தாண்டிட்டு இன்னும் நல்லா உன்னதமாக பிளான் பண்ணி அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க திமுக தரப்புலன்னு. அஇஅதிமுக தரப்பில் வந்துட்டு கடைசி நேரத்துலக்கும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் அவங்களும் அடித்தாங்க கோலுசு அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான். எந்த கட்சி, இந்த 2 கட்சிகளும் தவிர வேறு யாரும் அப்படி கொடுத்ததா எதுவும் தெரியலை. கொடுத்தாலும் அவங்க வெற்றி பெறவும் மாட்டாங்க, அது ஒன்று இருக்குது. இவங்க அளவுக்கு பரவலாக கொடுக்க முடியாது. அதனால் பரவலாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட அந்த 20 நாளில் நடந்ததுனால எதுவும் வந்துட்டு பிடிபடலை. எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் வெளியில் எடுத்துகிட்டு போகாத அப்படி அப்படி தள்ளி அப்படி கொடுத்துட்டாங்க போல். ரொம்ப திட்டம் இதெல்லாம் தான் நல்லா திட்டமிடுவாங்க நமது அரசியல்வாதிகள், அப்படி திட்டமிட்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இல்லை, இந்த பணம் கொடுக்கும் விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 20,000 வரைக்கும் செலவழிக்கப்பட்டதா சில கணக்குகள்லாம் சொல்லப்படுது. அது ஒரு கட்சி கொடுத்த தொகையா இல்லை 2 கட்சி கொடுக்கப்பட்ட தொகையா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஓட்டுக்கு 20,000 அப்படிங்கும்போது மக்களை வந்து இன்னமும் அதுக்கேற்ற மாதிரி மக்களை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான விஷயமா நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா இன்னும் அடுத்த வர தேர்தல்கள்ல இன்னும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு இடைத்தேர்தல்லையும் வந்து ஒவ்வொரு ஆளுங்கட்சி வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்றது. கும்மிடிப்பூண்டி ஃபார்முலா, காஞ்சிபுரம் ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா, பெண்ணாகரம் ஃபார்முலா, புதுக்கோட்டை,
இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகும்போது இது மக்கள் மத்தியில தேர்தல் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துருமா, இல்ல அடுத்தபடியா ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம நிகழ்ச்சியா மீம்ஸ் கூட பார்க்க முடியுது. ஈரோட்ல வந்து எம்எல்ஏ இறந்துட்டாரு, அந்த மக்களுக்கு வந்து இத்தனை ஆயிரம் கிடைக்குது, எங்க தொகுதியோ ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு ஜனநாயகம் நல்ல தலைவர் அப்படிங்கிறத பணம் கிடைச்சா போதுங்கிற ஒரு இடத்துக்கு அரசியல் கட்சிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் ஒரு நம்பிக்கையற்றதாயிரம் மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா? இந்த மக்கள் எப்போ ஜனநாயகத்தை பற்றி யோசிச்சுருக்காங்களா? தாங்கள் தேர்ந்தெடுக்க போகிற அந்த உறுப்பினர் வந்துட்டு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுருக்கிறாங்களா? அவருக்கு வாக்களிப்பு இருந்ததுனால என்ன விளைவுகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்களா, பேசியிருக்காங்களா, சிந்திச்சிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. அரசியல்வாதிகள் ஒன்றும் ஒன்றுமே இல்லாத செய்யலை. ஒரு பக்கம் 30% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, இன்னொரு 20-30% பேர் வந்துட்டு அன்றாடம் கட்சியாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் பேசுமா, ஜனநாயகம் பேசுமா? இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினால் வந்த ஒரு சீர்கேடு இது. எனவே இங்கே என்ன நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்னா, வெறும் ஸ்ட்ரிக்டாக தேர்தல் ஆணையத்தை வச்சு நெருக்கி கிருக்கி இதெல்லாம் தடுத்துடலாம், அது ஒன்றும் தடுக்காது, தடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய, மக்களோடு இருக்கக்கூடிய அந்த வறுமை, வேலையின்மை, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவளை கையேந்த வச்சுருது. அதை அரசியல்வாதிங்க பயன்படுத்தி அவங்களுடைய வெற்றிக்கான வழியாக பார்க்குறாங்க. ஊழலில் ஒரு அங்கமாக மக்களை மாற்றுறாங்க, அதுதான் நடந்திருக்குது. இதை ரொம்ப டீப்பாக ஒரு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூவாக தான் பார்க்கணுமே ஒழிய, இட் இஸ் அ நான் பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது வந்துட்டு ஒரு அரசியல் பிரச்சனையே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், சமூகத்திலேயே ரொம்ப வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்குது. அதிகமான சாப்பாடு, அதிகமான விருந்துகள், அதிகமான பரிசு பொருட்கள், அதிகமான பணம் எல்லாம், ஏன்னா கட்டாயம் அவங்க ஓட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட த்ரௌண்ட் டே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பணம், அதாவது ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பணம் அப்படின்னு தானே ஆகுது. சொல்கிறாங்கள தகவலில் எதையுமே படம் பிடிக்க முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. கடைசியில் இந்த மாதிரி மண்டபத்தில் வச்சு கொடுக்குறாங்கன்னு உடனே மண்டபத்தை எடுத்து வெளியேற்றுறாங்க. வெளியேற்றுற உடனே கிடா வெட்டுறதுன்னு சொல்லி கோயில் எடுத்துகிட்டு போயிட்டு கிடா வெட்டி நீ சாமி கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மயக்கத்தில் அழித்துடுறாங்கள மக்களை. மக்களுடைய தேவை எங்கே இதுவாகிருச்சு இல்லை, பா நல்லா ஒரு தேர்தல் வந்துச்சு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அப்போ மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை, வறுமையிலிருந்து அவர்கள் மேலவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழல் அனைத்தும் அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கின்றன. அதனால தான் அது சோசியோ எக்கனாமிக் இஷ்யூன்னு சொல்கிறேன். இதை நம்ம அட்ரஸ் பண்ணது எதுவுமே பண்ண முடியாது, ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது, மக்களுக்கும் ஜனநாயகத்தை மீது நம்பிக்கை வராது. கடந்த சில வாரங்களாக வந்து அதானியோடைய பங்கு வீழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போதே வந்து எல்ஐசி வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் வெறும் 1% தான் போட்டிருக்கோம், லாபத்தில் தான் நட்டம் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து அதானியோட பங்குகள் வீழ்ச்சிங்கிறது வந்து இன்னப்பாடு இல்லை, இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து எல்ஐசிக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 50,000 கோடி நட்டம் ஏற்பட்டதுக்கு யார் சார் பொறுப்பேற்பாங்க? நிச்சயமாக வந்துட்டு எஸ்எபி தான், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பங்கு, ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு பட்டியலிடப்படும் பொழுது அது அளவுக்கு மிகுந்த அளவிற்கு அது சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எதனால் வருது, ஏன் வருதுன்றது செபி தான் வந்துட்டு கண்காணித்து அதை மாற்றி அமைக்கணும், தடுத்து நிறுத்தணும். ஆனால் செபி எதையுமே பண்ணலை. அதனுடைய விளைவு தான் என்னாச்சு, ஹிண்டன்பர்கினுடைய ரிப்போர்ட் வந்துட்ட உடனேயே அதானி பங்குகளினுடைய வீழ்ச்சி அப்படின்றது கிட்டத்தட்ட ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருது. இப்போ இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதானி நிறுவனங்களினுடைய, அதானி குழுமத்தினுடைய நிறுவனங்களை வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு பட்டியலிடுறதுக்கு வந்துட்டு பலரும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னம்னா, பெரிய அளவிற்கு அதானியினுடைய பங்குகள் வந்துட்டு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கின்றன. எடுத்துக்காட்டால் அதானி டோட்டல் கேஸ் அதனுடைய பங்குகளினுடைய வீழ்ச்சி 80.73%, அதானி என்டர்பிரைசஸ் 61.71%, அதானி வில்மர் 33.59%, அதானி பவர் 46.32%, ஏசிசி சிமெண்ட் கம்பெனி 25.54%. இப்போது இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களை மறுபடியும் இண்டீசஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, குறியீட்டில் எடுத்து வச்சிங்கன்னா என்ன வைக்கிறாங்க? இப்போவும் அதானிக்கு சாதகமாக தான் செயல்படுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த நாட்டு அரசு அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக, குடும்பத்திற்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்றது இதிலிருந்து தெளிவாகுது. கிட்டத்தட்ட என்எஸ்சியினுடைய 14 இண்டீசஸ், அதாவது இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், கோல், பவர், கேஸ், இப்படியான ஒரு ஒன்றுத்துலேயும் வந்து அதானியினுடைய நிறுவனத்தினுடைய ஒரு பங்கு போடுறதன் மூலமாக என்ன ஆகும் சொல்லுங்கள்? அது இறங்குறதுனால இண்டீசஸ்னுடைய டோட்டல் ரேட்டிங்கே வந்துட்டு இறங்குமா இறங்காதா?
அதுதான் சொல்கிறாங்க ரைசஸ் ஒரி அப்படின்னு சொல்லிட்டு கவலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்ய போதா அந்த அரசு? எவ்வளோ தூரம் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக வந்துட்டு கொட்டை இடத்துல அந்த செய்தி வந்திருக்குது, என்ன ஆகும்? செய்ய மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன், குண்டு களவாணி, முதலாளித்துவம், க்ரானிக் கேபிட்டலிசம், அப்படி தான் நம்ம மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது அதானி நிறுவனத்தை வந்துட்டு எப்படியாச்சும் தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு முறையான வழி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா முறையற்ற வழிகளில் தான் அதுக்கு ஃபண்டு வரவழைக்கப்பட்டு போடப்பட்டு உயர்த்தப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்கு. 3,500 ரூபா இருந்த அதானி என்டர்பிரைஸினுடைய பங்கு இப்போ சமீபத்தில் நேற்றைய நிலவரப்படி 1,200 ரூபாய்க்கு குறைஞ்சி போயிச்சு. இதில் 3,000 ரூபாய்க்கோ 2,500 ரூபாய்க்கோ 2,000 ரூபாய்க்கோ வாங்கினவனெல்லாம் எவ்வளோ பெரிய இழப்பு சந்திரிச்சோம்னு பாருங்கள். அப்புறம் எல்ஐசிக்கு வரலாம். சாதாரண சில்லறை வர்த்தகர்கள், சில்லறை முதலீட்டாளர்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். அது நாட்டினுடைய எக்கனாமிக்கு ஏற்பட்ட லாஸ் இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க கவர்மெண்ட் சைடில் வந்து யாருமே பெருசாக பேசவே மாட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஆனால் இன்னமும் வந்து பெருசாக நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு தனி முதலாளிக்காக ஒட்டுமொத்தோட நாட்டுடைய பொருளாதாரத்தையும் அடகு வைக்கிற அளவுக்கான மோசமான நிலைமைக்கு இந்த அரசாங்கம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இதில் ஏற்படக்கூடிய அந்த வீழ்ச்சி இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு பொருளாதாரத்தில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறாங்க அவங்க. அது ஆகிட்டு தான் இருக்குது, ஒரு சின்ன அளவில் ஆகிட்டு இருக்குது, அது பெரிய லெவலில் ஆகும்போது எல்லாமே தெரியும். இப்போ அதானிக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் 2-3 நிறுவனங்களுக்கு ஆச்சுன்னு வச்சுங்க, அப்போது இந்தியாவுடைய பங்குச்சந்தைகளில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிச்சயமாக பாதிக்கும், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடுகளை பாதிக்கும். ஏன்னா இப்போ அதானி நான் படித்த நிறுவனங்களில் பார்த்திங்க அப்படின்னோம்னா, அதானி நிறுவனங்களில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்றவங்க அதானி டோட்டல் கேஸில் 17.25%, அதானி என்டர்பிரைசஸில் வந்துட்டு 15.39%, அதானி வில்மரில் வந்துட்டு 1.57%, அதானி பவரில் வந்துட்டு 12.88%, ஏசிசியில் வந்துட்டு 11.95%. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுரும்? அப்போ எப்படி அவங்க வருவாங்க? கட்டுப்படுத்தப்படாத ஒரு பங்குச்சந்தையில் எப்படி அவங்க முதலீடு செய்வாங்க? ஸோ அப்போ இது வந்துட்டு வெளியில் வரும்போது தான் அதெல்லாம் தெரியும். இல்லை, இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை வந்து திட்டமிட்டு சீர்குலைக்கிறதுக்காக செய்யப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுது. ஏன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு வந்து சர்வதேச ஊடகங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து அதானி குழுமத்தை பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இது அதானியை வீழ்த்துவதற்கான ஒரு சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து ஃபோர்ப்ஸுடைய ரியல் டைம் பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் 33வது இடத்துக்கு போயிட்டார். 3வது இடத்துல இருந்த அதானி 33வது இடத்துக்கு போயிருக்காரு. இது வந்து ஒரு திட்டமிட்டு சர்வதேச அளவில் செய்யப்படுது, கான்ஸ்பிரசி இருக்குது பின்னாடி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? திருடன் திருடிட்டான், பிடிபட்டுட்டான், அவன் சொல்கிறான் இது வந்துட்டு என்னை திருடனாக்க முயற்சின்றான், சதின்றான். எடுத்துக்க முடியுமா? கையங்களவும் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இப்படி சொல்லலாமா? இப்போ பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய குழு இதை பற்றி ஆராயப்போது, பதில் சொல்லுங்கள். 88 கேள்வியை கேட்டாங்க, அந்த 88 கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்றத வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, 20,000 ஃபாலோஅப், அந்த அந்த ஃபாலோஅப் ஓப்பன் இதில் கொடுக்கும்போது, பங்குகளை கொடுக்கும்போது 20,000 கோடிக்கு அப்போ ஒரு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து விளக்குனீங்கல்ல, அதே மாதிரி கொடுங்க. ஏன் அது உங்களால் கொடுக்க முடியல? எஸ்பிஓக்கு கொடுத்த மாதிரி ஏன் கொடுக்க முடியல விளக்கத்தை? ஒரு பப்ளிக் ஆஃபருக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்த விளக்கத்தை ஏன் இப்போ கொடுக்கக்கூடாது? அதை விட்டுட்டு எதுக்கு சதி அது இதெல்லாம் சொல்லிட்டு போகணும், எஸ்கேப் ஆகணும், அதான் முக்கியம். அப்போ என்ன அப்படின்னம்னா, நீங்கள் கட்டாயம் தவறு பண்ணியிருக்கீங்க, அதான் முக்கியம். இன்றைக்கி இப்போ இவங்கெல்லாம் எடுத்து இந்த செய்தியை போடுறாங்களே, ரிஸ்க் இல்லையா அதில் இருக்கிறது தானே எடுத்து போடுறாங்க. அப்போது அதானி நிறுவனம் முதல்ல பதில் குற்றச்சாட்டு சொல்கிறதை தவிர்த்து தங்களுடைய நிறுவனத்தில் நடந்தது என்ன அப்படின்னு அது சொல்ல முடியாது. அதானி அதில் சொல்ல முடியாது, குடும்பத்தால் சொல்ல முடியாது. எனவே அவங்க இதெல்லாம் சொல்லி திசை திருப்ப பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிடும், நின்றுடன் பார்க்குறாங்க. அது நிற்காது, இது போஃபோஸ் பீரங்கி போகிற மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். நேற்றைக்கு சிபிஐ வந்து டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கைது பண்ணியிருக்காங்க. 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். மதுவிலக்கு அமலாக்க கொள்கையில் நடந்துபெற்ற ஊழல் தொடர்பாக அந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்குது. 8 மாதங்களுக்கு நான் வந்து ஜெயிலை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு முன்னறிப்போடு தான் வந்து அவர் அரஸ்ட் போதே வந்து போகிறாரு. எதிர்கட்சிகளுடைய மினிஸ்டர்களையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தொடர்ச்சியாக வந்து
புலனாய்வு நிறுவனங்கள் மூலமா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமா கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட தொடர்ச்சியா இதை பார்க்கணுமா, இல்லை இது வந்து அந்த கொள்கையில பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதுவிலக்கு சில்லறை கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுத்ததில் 10,000 கோடி இவங்க வந்துட்டு பெற்றிருக்கிறாங்க, லஞ்சமாக பெற்றிருக்காங்க. அதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன கேட்குதுன்னா, எங்கேயா அந்த 10,000 கேட்குது. உங்கள்கிட்ட தான் எல்லோரும் இருக்காங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் இருக்குது, டைரக்டர் ஆஃப்டர் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது, இதை கண்டுபிடிங்க முதல்ல. அப்படி ஒன்றுமே இல்லாத நாங்கள் வந்துட்டு 10,000 கோடி லஞ்சம் வாங்கினா எங்கே போச்சு அந்த படம், ரைடு பண்ணிங்கள்ல மணி சுசோதியா வீட்டில் ரைடு பண்ணிங்கள்ல எங்கே போச்சு. சி, இங்கே நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு தேவை டெல்லியில் இவங்களை வீழ்த்த முடியலை. இவங்களுடைய அந்த பெயர், அவங்க நிர்வாகத்தின் மூலம் கிடைச்ச பேர் பஞ்சாப்லேயும் அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. நாளைக்கு இது ஹரியானாவுக்கு வரலாம், உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதிக்கு வரலாம், மத்திய பிரதேசத்துக்கு வரலாம், ராஜஸ்தானுக்கு கூட வரலாம். புரியுதுங்களா? ஸோ ஒரு மாற்றம் இது உருவாகுதுன்னு போது அது பிஜேபி வயிற்றில் வந்துட்டு புளியை கரைக்குது. இதான் விஷயம். எனவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்சியினுடைய ஏற்கனவே சத்யேந்திர ஜெயின் ஒருத்தர் உள்ளே வச்சுருக்குறாங்க, இப்போ மணி சிசோதியா, அப்புறம் இன்னும் யாரையாவது ஒருத்தர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை நாம் இந்த ஆம் ஆத்மி கட்சியை வந்துட்டு முடக்கணும் அப்படின்றது தான். அது முடக்கிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, இது பெரிய சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் நீங்கள் யாரையும் தண்டனை வாங்கி தர முடியும். அவங்க தான் சொல்கிறாங்களே, இந்த கொள்கை வகுத்ததே அங்கே இருக்கக்கூடிய மாநில துணைநிலை ஆளுநர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்துங்க. அதில் எப்படி நடந்ததுன்றது நீங்கள் மக்களிடையே சொல்லுங்க. சும்மா 10,000 கோடி இதில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறத என்ன இருக்குது, எப்படி நடந்துச்சு, யார் கொடுத்தா, யார் வாங்கினா, எல்லாத்தையும் வெளிக்கொணருங்க. அது எதையும் வெளியே செய்யாமல் நாங்கள் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஏன்னா இவர் ஒரு பதிலும் சொல்ல, இது நடந்ததா நடக்கலையா, ஐ டோன்ட் நோ அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அவர் ஐ டோன்ட் நோன்னு நிறைய சொல்கிறாரு. தெரியாத தெரியாதுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சது தெரியும் தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இதுதான் முக்கியமானது. அப்போது இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை, அது ஒரு பெரிய தங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்பதால் அவர்கள் அஞ்சுகிறார்கள். எனவே இந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து ஷிமோகாவில், கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் விமான நிலையம் திறப்பிழாவுக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு. அந்த விழாவில் அவர் பேசின விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஏர் இந்தியா நிறுவனம் வந்து காங்கிரஸ் பீரியடில் வந்து நஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு மோசடி நிறுவனம் அப்படிங்கிற பேர் பெற்றுச்சு, நாங்கள் வந்து அதுக்கு புத்துயிர் கொடுத்து புத்வேகம் கொடுத்து உலகம் முழுக்க பறக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து மோடி பேசுகிறாரு சார். இந்த பேச்சை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. வரலாறு தெரியாதவங்க மக்கள் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க, அதுதான் ஒரு காரணம். ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு தேவையே இல்லாமல் ஏரோப்ளைன் வாங்கினது யாருடைய ஆட்சியில், எப்போ யார் மந்திரியாக இருந்தபோது அது பண்ணது, அப்போ அப்போதுலேருந்து அது வந்துட்டு ஒரு நட்டத்துக்கு ஆளாச்சு அந்த கட்சி, அந்த நிறுவனம். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ அதையெல்லாம் சொல்லாமல் நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு காப்பாற்றிட்டோம் அப்படின்னு, நீங்கள் என்ன காப்பாற்றுனீங்க, தூக்கி இன்னொருத்தருக்கு விற்றுட்டீங்க, அவ்வளோதானே நீங்கள் பண்ணீங்க, அது நிறுவனம் நிற்குமா, தாங்குமா, இன்றைய சூழலில் அது எவ்வளோ தூரம் நீடிக்கும் பொறுத்துருந்து பார்ப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாத்துக்கும் தலைப்பாக கட்டிக்கணும்னு பார்க்குறாரு அவர். அவருடைய நோக்கமே என்னன்னா, எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், எங்களுடைய ஆட்சியில் தான் செஞ்சது, உங்களுடைய ஆட்சியில் செஞ்சது தானே அதானே, உங்களுடைய ஆட்சியில் தானே இவ்வளோ தூரம் கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி டாட்டாக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். அதனால் உங்களால் தான் ஆட்சி அப்படின்னு நீங்கள் வந்துட்டு முடிசூட்டிக்கிறது, கிரீனை வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் கூடிய சீக்கிரதெல்லாம் உடைய போகுது, உடையும் போது தெரியும் சரிங்களா. 56,000-58,000 கோடி அதனுடைய கடன் அப்படியே தள்ளுபடி பண்ணிங்களே, ஏன் தள்ளுபடி பண்ணீங்க, தள்ளுபடி பண்ணால் அந்த நிறுவனத்தை யாராவது வாங்குவாங்களா, எவ்வளோ நிறுவனத்தை முதலீடு செய்து டாட்டா வாங்கினாங்க, அது அந்த விவரங்களெல்லாம் வெளியிடுங்க பாப்போம். வெளியிட மாட்டீங்க. காரணம் என்ன, அதனுடைய லாஸ் அனைத்தும் வந்துட்டு அப்சார்புடு வித ஸ்டேட், ஒன்றிய அரசினுடைய சிவில் ஏவியேஷன் அந்த நட்டத்தை எல்லாம் எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு அதை எப்படி இவங்க காம்பன்சேட் பண்ணாங்க, வெளியிலேருந்து வாங்கின கடன் மூலமாக. ஆனால் தந்தது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு. அப்போ அந்த தனியார் நிறுவனம் எவ்வளோ அந்த நட்டத்துக்கு ஈடுகட்டினாங்க அதை சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் ஹேர் கட் அப்படின்றது போல் தள்ளி போச்சு, வெட்டி வெட்டிங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எனவே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்களுக்கு எதுவும் தெரியாது, ஷிமோகா மக்களுக்கு என்ன தெரியும்,
சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், மோடி வந்து தான் இது ஓடுது, என்ன ஃப்ளைட்டை தானே ஜனங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ தனியார் நிறுவனங்கள் போயிடுச்சு. இந்த நாட்டு அரசுகள் ஒன்று ஒன்றும் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு செய்த கடன்கள், கொடுத்த கடன்கள் எல்லாமே ஒன்றுமில்லாத போயிடுச்சு. இதற்கெல்லாம் இவர்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டியது. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மோடி அரசாக இருந்தாலும் சரி, பதில் சொல்லியே தீர வேண்டும். அன்னைக்கு தெரியும் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்ட்டு. பொதுப்பணத்தை தூக்கி அப்படியே கார்பரேட்டுகளை வாழ வைக்க இவர்கள் செய்த உதவிகள், கடன்கள் ரொம்ப ரொம்ப மோசமானது. அதனுடைய விளைவு இவ்வளோ பெரிய இழப்பு. இதுவரை எங்களோட இருந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.